Welcome to Bilingual E-Lecturers for Diploma Mechanical Engineering students. Subject Thermal and Automobile Engineering. Already discussed about unit number 1, Thermal Power Plant, Steam Turbines, Condenser, Refrigeration and Air Conditioning. இது first unitல் இருக்குக்குடி இந்த topicல் ஏற்கினியே பார்த்துட்டும். இப்ப நம்ம start பண்ணக்குடி unit number 2, IC engines and its components. இந்த IC engine பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கப் போகிறது what is mean by heat engine. Heat engine அப்படிங்கிறது heat energy mechanical energy convert பண்ணக்குடியது என்னது heat engine. அது automobiles enginesல use ஆகக்குடியது. இந்த heat engine அத்தான் என்ன பண்ணிரும் அப்பேனால் major வந்து என்ன அப்பேனால் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம் ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம் ஒன்று IC engine இன்னொன்று வந்து EC engines internal combustion engine external combustion engine internal combustion engine அப்பினால் என்ன அப்பினால் combustion chamber ஆனது integral part இருந்தால் அது internal combustion engine combustion chamber ஆனது outsideல இருந்தால் அது external combustion engine. ஒரு engineா இருந்தால் என்ன வேணும் மேஜரா furnace வேணும் அந்த furnace engine உடைய integral part இருந்தால் அது internal combustion engine அந்த furnace வந்து engineா விட்டு outsideல வச்சிருந்தால் அது external combustion engine. இப்ப நம்ம படிக்கக்குடிய topic only for IC engines internal combustion engine அது மேஜரா வந்து என்ன பேனால் பர்தரா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம் ஒன்று rotary இன்னொன்று reciprocating type அதலை மேஜரா நம்ம படிக்கக்குடியது என்ன reciprocating type தான் இப்ப mechanical அதா that means is automobile enginesல யூஸ் பண்டுதல்லாமே reciprocating type அதா மேஜரா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம் ஒன்று petrol engine இன்னொன்று diesel engine petrol and diesel engineலையும் ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்று 2 stroke இன்னொன்று 4 stroke அதாவது 2 stroke petrol engine 4 stroke petrol engine அதே மாதிரி 2 stroke diesel engine 4 stroke diesel engine இதுதான் மேஜரா இருக்கக்கூடியது இங்கே நம்ம படிக்கக்கூடியது நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அப்படின்னால் ஃபியூவல் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் ஆஃப் த ஒர்க்கிங் சிலிண்டர் இஸ் நோன் அஸ் அ இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் ஒரு ஃபியூவல் எங்கே இருக்கணும் சிலிண்டர்னுடைய இன்டகரல் பார்ட்டில் இருந்தால் அதுக்கு எக்ஸாம்பிள் பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின் கேஸ் என்ஜின் அண்டு கேஸ் டர்பைன்ஸ் இதெல்லாமே வந்து ஐசி என்ஜினுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின் ஃபியூவல் டேக்ஸ் பிளேஸ் அவுட்சைட் ஆஃப் த ஒர்க்கிங் சிலிண்டர் ஃபியூவலை வந்து எங்கே இருக்கு எங்கேருந்து எடுக்கிறோம் சிலிண்டர் ஒர்க்கிங் சிலிண்டரில் விட்டு வெளியிருந்து எடுத்தால் அது எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின் அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டீம் என்ஜின் அண்டு ஸ்டீம் டர்பைன்ஸ் இந்த ஸ்டீம் என்ஜின் ஸ்டீம் டர்பைனை வந்து இந்த யூனிட்டில் நம்ம படிக்கிறது கிடையாது நம்ம படிக்கக்கூடிய டாபிக் இதுக்கு முன்னாடி பார்த்த ஐசி என்ஜின்ஸ் ஃபியூவல் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் ஆஃப் த ஒர்க்கிங் சிலிண்டர் இஸ் நோன் அஸ் அ ஐசி என்ஜின்ஸ் அதாவது பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின் கேஸ் என்ஜின் அண்டு கேஸ் டர்பைன்ஸ் இல்லை அதான் இன்னொரு மேஜராக வந்து பெட்ரோல் என்ஜினுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ஐ என்ஜின் ஸ்பார்க் இக்னைசேஷன் என்ஜின் அதான் எஸ்ஐ என்ஜின் அதில் என்ன மேஜர் அதனுடைய பெட்ரோல் என்ஜினுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னால் ஃபியூவல் இஸ் இக்னைட்டட் பை எ ஸ்பார்க் ஸ்பார்க்னால் அந்த ஃபியூவல் இக்னைட் ஆனால் அது பெட்ரோல் என்ஜின் அதைத்தான் இன்னொரு நேம் எஸ்ஐ என்ஜின்னு சொல்கிறோம் அதே மாதிரி டீசல் என்ஜினுக்கு இன்னொரு நேம் வந்து சிஐ என்ஜின் கம்ப்ரஷன் இக்னைசேஷன் என்ஜின் ஃபியூவல் இஸ் இக்னைட்டட் பை த டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்க்ரீஸ்டு பை கம்ப்ரஷன் கம்ப்ரஷன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஏர்னுடைய டெம்பரேச்சர் அதிகமாகி ஃபியூவல் இக்னைட் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் என்னது டீசல் என்ஜின் அல்லது சிஐ என்ஜின்
டோட்டலாக என்டையர்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னால் ஐசி என்ஜினை வந்து டோட்டல் கிளாசிஃபிகேஷன் டைப்ஸ் ஆஃப் ஐசி என்ஜின்ஸ் ஐசி என்ஜினை கிளாசிஃபை பண்ணும்போது என்ன அப்படின்னால் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பேஸ்ட் ஆன் த தெர்மோடைனமிக் சைக்கிள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோடைனமிக் சைக்கிளை பேஸ் பண்ணி ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள் அப்படின்னு மூணாக ஸ்பில் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் சைக்கிள் ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி டூ ஸ்ட்ரோக் என்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் ஃபியூவல் யூஸ்ட், அந்த என்ஜினில் என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், கேஸ் என்ஜின். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ், அந்த என்ஜினில் எத்தனை சிலிண்டர் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஒன்று சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், இன்னொன்று மல்டி சிலிண்டர் என்ஜின். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் இக்னைசேஷன், அங்கே எப்படி இக்னைசேஷன் ஆகுது அதை பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஸ்பார்க் இக்னைசேஷன் என்ஜின், இன்னொன்று கம்ப்ரஷன் இக்னைசேஷன் என்ஜின். பேஸ்ட் ஆன் கூலிங் சிஸ்டம், கூலிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஏர் கூல்டு என்ஜின், வாட்டர் கூல்டு என்ஜின். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சிலிண்டர், அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய சிலிண்டர்னுடைய அரேஞ்ச்மெண்ட் அதை பேஸ் பண்ணி ஹரிசாண்டல் என்ஜின், வெர்டிக்கல் என்ஜின், வி டைப் என்ஜின், ரேடியல் என்ஜின் அப்படின்னு ஸ்பெல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி பேஸ்ட் ஆன் ஸ்பீடு, இன்ஜினுடைய ஸ்பீடை பேஸ் பண்ணி மூணு கேட்டகரியாக ஸ்பெல் பண்ணுறோம், லோ ஸ்பீட் என்ஜின், மீடியம் ஸ்பீட் என்ஜின், ஹை ஸ்பீட் என்ஜின். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் வால்வ் லொக்கேஷன், வால்வனுடைய லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, எல் ஹெட் என்ஜின், ஐ ஹெட் என்ஜின், எஃப் ஹெட் என்ஜின், டி ஹெட் என்ஜின் அப்படின்னு நாலு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷனுடைய பேஸை பொறுத்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஸ்டேஷ்னரி என்ஜின், மொபைல் என்ஜின், அதாவது ஃபிக்ஸடாக வைக்கக்கூடிய என்ஜின், மூவ் பண்ணக்கூடிய என்ஜின். அடுத்த கேட்டகரி பேஸ்ட் ஆன் ஃபியூவல் சப்ளை சிஸ்டம், நம்ம எப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவலை எப்படி சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மூணு கேட்டகரியாக ஸ்பில் பண்ணுறாங்க, ஒன்று கார்பரேட்டர் சிஸ்டம், செகண்ட் ஏர் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், தேர்ட் ஒன் ஏர்லெஸ் அல்லது சாலிட் இன்ஜெக்ஷன் என்ஜின். நெக்ஸ்ட்டு கேட்டகரி பேஸ்ட் ஆன் கவர்னிங் சிஸ்டம் ஆர் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபியூவல், ஒரு ஃபியூவலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது அதனுடைய கவர்னிங் சிஸ்டம், அதனுடைய மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாலு கேட்டகரியாக ஸ்பில் பண்ணுறாங்க, குவாலிட்டி கவர்ன் என்ஜின், குவான்டிட்டி கவர்ன் என்ஜின், கம்பைன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கவர்ன் என்ஜின், ஹிட் அண்ட் மிஸ் கவர்ன் என்ஜின். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் லூப்ரிகேஷன் சிஸ்டம், அந்த என்ஜினுக்கு லூப்ரிகேஷன் இஸ் அ இம்பார்ட்டன்ட், ஏன்னா எந்த ஒரு என்ஜினாக இருந்தாலும் லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம மெக்கானிக்கல் என்ஜின்ஸ் எல்லாமே என்னது இஸ் அ மூவபிள் பார்ட்ஸ், அப்படி மூவ் ஆகும் பொழுது ஹீட்டாக ஆரம்பிக்கும், அந்த ஓவர் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி லூப்ரிகேஷன் இஸ் அ மஸ்ட். அந்த லூப்ரிகேஷனை பேஸ் பண்ணி மூணு கேட்டகரியாக ஸ்பில் பண்ணுறாங்க, பெட்ரோல் ஆர் மிஸ்ட் லூப்ரிகேஷன், வெட்சம் லூப்ரிகேஷன், ட்ரைசம் லூப்ரிகேஷன் அப்படின்னு இந்த 13 கேட்டகரியாக ஒரு ஐசி என்ஜினை ஸ்பில் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னால் ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜினுடைய ஒர்க்கிங் பிரின்சிப்பிள் என்ன, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின். பெட்ரோல் என்ஜினுக்கும் டீசல் என்ஜினுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் இஸ் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்கக்கூடியது இங்கே ஸ்பார்க் ப்ளக் கண்டிப்பாக இருக்கும் பெட்ரோல் என்ஜினில், டீசல் என்ஜினில் வந்து இன்ஜெக்டர் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மித்த எல்லாமே ஆல்மோஸ்ட் இஸ் சேம், மைனர் சேஞ்சஸ். இது பெட்ரோலில் ரன் ஆகும், அது டீசலில் ரன் ஆகும். இதனுடைய ஒர்க்கிங் மீடியா இஸ் அ பெட்ரோல், அங்கே ஒர்க்கிங் மீடியா இஸ் டீசல். ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின் டூ ஸ்ட்ரோக் என்ஜினுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், அதே மாதிரி பெட்ரோல் என்ஜினுக்கும் டீசல் என்ஜினுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், அப்போ நமக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். பெட்ரோல் என்ஜினை தான் நம்ம இன்னொரு நேமே சொல்லுவோம்,
SI engine. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஸ்பார்க் இக்னைசேஷன் என்ஜின். இது இப்போ நம்ம படிக்கக்கூடியது என்ன அப்படின்னால் ஃபோர் ஸ்ட்ரோக். ஃபோர் ஸ்ட்ரோக்காக இருந்தால் என்ன அப்படின்னால் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால் மேஜராக வந்து என்ன இருக்கும் நாலு ஸ்ட்ரோக் நடக்கும் ஒரு என்ஜினில். ஃபோர் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் டூ ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் இன் எனி என்ஜின் பெட்ரோல் என்ஜின் ஆர் டீசல் என்ஜின் எந்த என்ஜினாக இருந்தாலும் ஃபோர் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி டூ ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி நாலு ஸ்ட்ரோக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒன்று சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அப்புறம் ஏன் இதை ஃபோர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னால் ஒரு கிராங்க் ஆனது 720 டிகிரி வந்து ரொட்டேட் ஆனால் அதாவது ரெண்டு ரொட்டேஷன், ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு 360 டிகிரி, ரெண்டு ரொட்டேஷன் என்ன அர்த்தம் 720 டிகிரி ரொட்டேஷன் ஆனால் அது ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். அந்த 720 டிகிரி ரொட்டேட் ஆகும் பொழுது இந்த நாலு ஸ்ட்ரோக்கு நடந்தால் அது ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். டூ ஸ்ட்ரோக் என்ஜின்னா என்ன அர்த்தம் ஒரே ரொட்டேஷன் 360 டிகிரி ஒரு கிராங்க் ரொட்டேட் ஆகும் பொழுது ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னால் அதனுடைய டிகிரி எவ்வளவு 360 டிகிரி. அப்போ ஒரு சர்க்கிள் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் பொழுது இந்த நாலு ஸ்ட்ரோக்கும் சக்ஷன் கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் அண்டு எக்ஸாஸ்ட் நடந்தால் அது அத்தனையுமே என்னது டூ ஸ்ட்ரோக் என்ஜின். ஃபோர் ஸ்ட்ரோக்கு டூ ஸ்ட்ரோக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 720 டிகிரி ரொட்டேட் ஆகும் பொழுது நாலு ஸ்ட்ரோக்கு நடந்தால் அது ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். ஒரே ரொட்டேஷன் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் பொழுது நாலு ஸ்ட்ரோக்கும் நடந்தால் அது வந்து என்னது டூ ஸ்ட்ரோக் என்ஜின். இப்போ இதில் மேஜராக வந்து என்ன அப்படின்னால் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் என்ன அப்படின்னால் வால்வு சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். டூ ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் வால்வு சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டோம். போர்ட், போர்ட் அப்படின்னால் ஹோல், ஒரு ஹோல் மாதிரி இருக்கக்கூடியது அதை தான் என்ன போர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த போர்ட்டு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவோம். இங்கே வால்வ் ஃபோர் ஸ்ட்ரோக் படிக்கிறது ஏன்னா இது காமனாக எல்லா இடத்துக்கும் வரும். அதனால தான் மேஜராக அந்த இதுக்கு காமனாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வால்வு வந்து மூவ் பண்ணுறதுக்கு கேம் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். போர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இஸ் அ சிம்பிள் ஓப்பன் ஏரியா, ஒரு பாத், ஒரு வழி. இப்போ பெட்ரோல் என்ஜினை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால் கார்பரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டு சப்ளை ஏர் ஃபியூவலுடைய மிக்சரை இன்ஜின்குள்ளே சப்ளை பண்ணுறதுக்கு தான் கார்பரேட்டர். நம்ம கார்பரேட்டரெலாம் என்ன அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த கார்பரேட்டரனுடைய வேலையே என்ன அப்படின்னால் சப்ளை ஆஃப் ஏர் ஃபியூவல் மிக்சர் டு த இன்ஜின். இன்ஜினுக்கு ஏரையும் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஃபியூவலையும் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அனுப்பக்கூடியது இஸ் அ கார்பரேட்டர். இது மேஜரான கான்செப்ட். இப்போ இதில் சக்ஷன் ஸ்ட்ரோக்னா என்ன? சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்டன் சிலிண்டர் மூவ் ஆகும் பொழுது சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் இன்லெட் வால்வ் இஸ் ஓப்பன், பிஸ்டன் மூவ் ஆகுது, டிடிசி டு பிடிசின்னு சொல்கிறோம். டிடிசினா என்னது? டாப் டெட் சென்டர். ஒரு பிஸ்டன் இந்த தூரத்துக்கு தான் மூவ் ஆகும், மேக்ஸிமம் பாயிண்ட், அதுதான் என்னது டாப் டெட் சென்டர். அதைத்தான் நம்ம சுருக்கமாக டிடிசின்னு சொல்லுவோம். பிடிசினா என்னது? பாட்டம் டெட் சென்டர். பிஸ்டனுடைய பாட்டமாக கடைசியாக மூவ் ஆகக்கூடிய இடம் அதுதான் டெட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பிஸ்டன் மூவ் ஆகாது. அப்போ ஒரு பிஸ்டன் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது? டிடிசி டு பிடிசி அல்லது பிடிசி டு டிடிசி. இது வெர்டிக்கல் இன்ஜினாக இருந்தால் டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர்னு சொல்கிறோம். ஹரிசாண்டலாக இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னால் லெஃப்ட் சைடு டெட் சென்டர், ரைட் சைடு டெட் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிஸ்டன் ஹரிசாண்டலாக மூவ் ஆகும் பொழுது டாப் பாட்டம் சொல்ல முடியாது. வெர்டிக்கல் இன்ஜினுக்கு மட்டும்தான் என்ன சொல்ல முடியும்? டாப் பாட்டம்னு சொல்ல முடியும். அப்போ இதில் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது காமனாக வந்து என்ன அப்படின்னால் இனிஷியலாக ஒரு என்ஜின் ரன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னால் பிஸ்டன் வந்து எங்கே இருக்கும்? டாப் டெட் சென்டரில் இருக்கும். அப்போ பிஸ்டன் மூவ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிரும். இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும் பொழுதே அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னால் பார்சியலி வேக்யூம் இஸ் கிரியேட்டட். வேக்யூம் கிரியேட்டட், வேக்யூம் அப்படின்னாலே என்னது? நெகட்டிவ் ப்ரெஸ் அக்கர் இன் த சிலிண்டர். சிலிண்டருடைய இனிஷியல் பார்ட்டில் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆனாத அது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம்.
அப்ப அந்த ஏர் ஃபியூவல் மிக்சரை வந்து என்ன சிலிண்டருக்குள்ள அனுப்புவோம். இப்போ கண்டிப்பாக காமனாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னால் எக்ஸாஸ்ட் வால்வு க்ளோஸ் பொசிஷன்லேயே இருக்கும். இப்போ அந்த கிராங்க் ஆனது ஆஃப் ரெவல்யூஷன் வந்துடும். ஆஃப் ரெவல்யூஷனாக என்னது, ஒரு ரொட்டேஷனில் பாதி 180 டிகிரிக்கு கிராங்க் வந்து என்னவாயிரும், 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரிக்கு வந்துடும். அப்போ இது எண்ட் ஆஃப் த ஸ்டோக், சக்ஷன் ஸ்டோக்கினுடைய எண்டுன்னு அர்த்தம். அப்போ இன்லெட் வால்வு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டோக். அடுத்தது இதுக்குண்டான டயக்ராம் தான், அந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க, டயக்ராமை ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கம்ப்ரஷன் ஸ்டோக். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்படிங்கும்போது ரெண்டு வால்வும், இன்லெட் வால்வ் அண்டு எக்ஸாஸ்ட் வால்வ் இஸ் அ க்ளோஸ்டு பொசிஷன், ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும். பிஸ்டன் வந்து என்னவாகும், இப்போ ஏற்கனவே சக்ஷனில் என்ன எப்படியே வந்துருச்சு, டாப்பிலிருந்து பாட்டம் நோக்கி வந்துருச்சு. திரும்பி இப்போ பிஸ்டன் என்னவாகும், பாட்டத்திலிருந்து டாப்பை நோக்கி மூவ் ஆகும், பிடிசி டு டிடிசி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னால் கம்ப்ரஸ் த மிக்சர்ஸ், அதாவது மிக்சரை ஃபியூ ஏர் ஃபியூவலுடைய மிக்சரை வந்து உள்ளே அனுப்பும் பொழுது அதனுடைய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ்ட். அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கம்ப்ரஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஃபியூவலுடைய மிக்சர் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பொருளை கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஷன் அப்படின்னாலே என்னது, சுருங்குறதுன்னு அர்த்தம். அப்போ சுருங்கும் பொழுது, கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அதனுடைய ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து என்னவாயிரும் அப்படின்னால் கிராங்க்கு ஒரு ரெவல்யூஷன் முடிஞ்சிடும். இப்போ எண்ட் ஆஃப் கம்ப்ரஷனில் என்னவாகும் அப்படின்னால் இந்த ஏர் ஃபியூவலுடைய மிக்சர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பார்க் ப்ளக் மூலமாக இக்னைட் ஆகி அது கம்பஸ்டன் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், வால்யூமானது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னால் பவர் ஸ்ட்ரோக். இப்போ பவர் ஸ்ட்ரோக்கை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால் ஏற்கனவே கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஏர் ஃபியூவலுடைய மிக்சருடைய ப்ரெஷர் என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஹை ப்ரெஷரில் ஒரு கம்பஷனுடைய ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும், பிஸ்டனை வந்து புஷ் பண்ணும். அப்போ திரும்பி என்ன பண்ணும், பிஸ்டன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் எங்கே இருக்குது, டிடிசி டாப்பில் இருக்குது, பாட்டம் நோக்கி வருது, அது சக்ஷன் ஸ்ட்ரோக். திரும்பி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம், பாட்டத்திலிருந்து டாப்பை நோக்கி திரும்பி மேலே மூவ் ஆகுது. இப்போ ஒரு ரெவல்யூஷன் முடிஞ்சிருச்சு, 360 டிகிரி அந்த கிராங்க் ரொட்டேட் ஆகியிருக்குது. அடுத்தது செகண்ட் இதில் என்ன அப்படின்னால் அடுத்த ரொட்டேஷன் வரும்பொழுது என்னவாகுது, பிஸ்டன் ஒன்ஸ் அகைன் டிடிசி டு பிடிசி, பிடிசி நோக்கி வரும். இப்போயும் ரெண்டு வால்வும் க்ளோஸில் தான் இருக்கும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்லேயும் பவர் ஸ்ட்ரோக்லேயும் எப்படி இருக்கும், இன்லெட் வால்வ் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் இஸ் அ க்ளோஸ்ட். இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக், ஒன் அண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். கிராங்க்னுடைய ரெவல்யூஷன் அதாவது எவ்வளவு டிகிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும், 180 ப்ளஸ் 180 ப்ளஸ் 180 டிகிரி. ஒரு கிராங்க் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெவல்யூஷன், அடுத்து பாதி ரெவல்யூஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் வரும்பொழுது பிஸ்டன் ஒன்ஸ் அகெயின் மூவ்ஸ் பிடிசி டு டிடிசி, பாட்டத்திலிருந்து டாப்புக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும், புஷ் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய கேஸ் ஆனது வெளியே போக ஆரம்பிச்சிடும். எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கில் வந்து எக்ஸாஸ்ட் வால்வு க்ளோஸ் ஆகி அண்ட் த வால்வ்ஸ் ஓப்பன். அப்போ என்னவாகும், எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆனாதான் இங்கே ஏற்கனவே எரிஞ்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியே போகணும், அட்மாஸ்ஃபியருக்கு போகும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது டிடிசி போய் ரீச் ஆகும் பொழுது எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். அடுத்த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட், ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட் சைக்கிள் ஸ்டார்ட். டிடிசி டு பிடிசி வரும்போது இன்லெட் ஸ்டார்ட் ஆகும், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடக்கும், அதுக்கடுத்து பவர் ஸ்ட்ரோக் நடக்கும், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்கும். இது மாறி மாறி அப்படியே நடந்துகிட்ருக்கிறது, ரிப்பீட்டட் சைக்கிள். இது ஒரு சைக்கிள், இது ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். இதையே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னால் ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினுக்கு சொல்கிறோம். சேம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு மைனர் சேஞ்சஸ். அங்கே வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இந்த ஃபியூவல் இஸ் இக்னைட்டட் பை எ ஸ்பார்க் ப்ளக். இங்கே த ஃபியூவல் இஸ் இக்னைட்டட் பை த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் இன்க்ரீஸ்டு பை த கம்ப்ரஷன். நம்ம அனுப்பக்கூடிய ஏர்னுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அது கம்ப்ரஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூவல்
இக்னைட் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் டீசல் இன்ஜின். அதனால தான் டீசல் இன்ஜினுக்கு இன்னொரு நேம் வந்து கம்ப்ரஷன் இக்னைசேஷன் என்ஜின் அல்லது சிஐ என்ஜின். இந்த ஒரு டீசல் இன்ஜின் இருந்தால் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னால் ஒரு பம்ப் இருக்கும், இன்ஜெக்டர் இருக்கும், நாசில் இருக்கும், இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபியூவல் சிஸ்டம்ஸ் இருக்கும். இதுலேயும் நார்மல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினாக இருந்தால் ஃபோர் ஸ்ட்ரோக்ஸ் ஆர் அவைலபிள். நம்பர் ஒன் சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பேன்ஷன் அண்டு எக்ஸாஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ். சேம் இஸ் ரிப்பீட்டட். சக்ஷன் ஸ்ட்ரோக்குனாலும் ஏதோ அதே சேமான அந்த ஃபார்மேட்டு தான். இன்லெட் வால் ஓப்பன் ஆகும், பிஸ்டன் மூவ் ஆகும், டிடிசி டு பிடிசி, பார்சியலி வேக்கம் கிரியேட்டட், ஏர் உள்ளே என்ற சக் பண்ணி உள்ளே சிலிண்டருக்குள்ளே அனுப்பும். அப்போ எக்ஸாஸ்ட் வால் க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும். இப்போ கிராங்கினுடைய ரெவல்யூஷன் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்கும். எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கில் இன்லெட் வால்வு க்ளோஸ் ஆயிரும். இதே சேம் சக்ஷனுக்கும் கம்ப்ரஷனுக்கும் பவருக்கும் என்னது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கும் சேம். எதுக்கும் பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் உண்டான ஃபார்மேட். அந்த இன்ஜினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இன்ஜினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் சக்ஷன் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்குறாங்க. இந்த சக்ஷன் ஸ்ட்ரோக் சொல்லும் பொழுது சக்ஷன் ஸ்ட்ரோக் இங்கே சக்ஷன் ஸ்ட்ரோக் சொல்லும் பொழுது இது சக்ஷன் ஸ்ட்ரோக்னுடைய பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், இது சக்ஷன் ஸ்ட்ரோக், இது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். இந்த நாலு ஸ்ட்ரோக் இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு படத்தை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னது என்னது கிராங்க். இந்த கிராங்க் தான் என்னவாகுது, சப்போஸ் இது டிடிசி டாப் டெட் சென்டர், இது பாட்டம் டெட் சென்டர். பிஸ்டன் கிராங்க் ஆனது இங்கிருந்து இங்கே வந்தால் சக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இங்கிருந்து இது போனால் பவர் கம்ப்ரஷன். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டில் வரும்பொழுது என்னவாகுது, பவர் ஸ்ட்ரோக் நடக்குது. அடுத்ததில் இந்த கிராங்க் இது ஃபஸ்ட்டு இனி இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஒரு ஆஃப் ரெவல்யூஷன் வரும்போது சக்ஷன் நடக்குது, பேலன்ஸ் வரும்போது கம்ப்ரஷன் நடக்குது, திருப்பி அடுத்த ஆஃப் வரும்பொழுது பவர் ஸ்ட்ரோக் நடக்குது, நெக்ஸ்ட்டு வரும்போது என்ன நடக்குது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்குது. அப்போ பிஸ்டன் இதுதான், இங்கே ஒரு இன்லெட் வால்வு இருக்குது, இது எக்ஸாஸ்ட் வால்வு, இது இங்கே இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டீசல் இன்ஜின். பிஸ்டன் வந்து என்னவாகுது, இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஃபஸ்ட்டு வருது, அதுதான் என்னது டாப். இந்த டாப் வருது, டாப்லேருந்து பாட்டம் வரும்போது என்ன நடக்குது உங்களுக்கு சக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்குது. திரும்பி பிஸ்டன் பாட்டத்துலேருந்து இங்கே டாப் பாட்டத்துலேருந்து திரும்பி டாப்பை நோக்கி மூவ் ஆகுது, அப்போ கம்ப்ரஷன் நடக்குது. திரும்பி கீழே வரும்போது பவர் ஸ்ட்ரோக் நடக்குது, திரும்பி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்குது. இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும். அது ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் எப்படி பிஸ்டன் மூவ் ஆகிட்டு இருக்குது, சக்ஷன் அங்கும் பொழுது பிஸ்டன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு வருது, கம்ப்ரஷன் சொல்லும்பொழுது என்னவாகிட்டு இருக்குது கீழே இருந்து மேல் நோக்கி மூவ் ஆகுது. ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், திரும்பியும் வந்து கேஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகி ஹை ப்ரெஷரில் பிஸ்டனை தள்ளுது, மூவ் பண்ணுது, டாப்லேருந்து பாட்டம் நோக்கி மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னவாகுது, அடுத்தது எக்ஸாஸ்ட் போகும் பொழுது ஒன்ஸ் அகெயின் பிஸ்டன் ஆனது என்னவாகும், கேஸை வெளியே அனுப்பணும், அதனால் எங்கே போகுது கீழேருந்து மேல் நோக்கி மூவ் ஆகுது. அவ்வளோதான் இதுக்கு உண்டானது. இங்கே வந்து என்ன இருக்கும், டீசல் இன்ஜின் சொல்லும் பொழுது இந்த இன்ஜெக்டர்னு ஒன்று இருக்கும். இதே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னால் இங்கே என்ன இருக்குது, ஸ்பார்க் ப்ளக்னு இருக்குது. ஒரு ஆரில் சேம் டயக்ராம் சேம் இது, பட் மைனர் சேஞ்சஸ். அங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், இங்கே இன்ஜெக்டர் இருக்கும், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதனால் மாற்றங்கள் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டூ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னது, ஒரே ரெவல்யூஷனில் ஒரு நாலு ஸ்ட்ரோக்கும் நடக்கணும், செக்ஷன் கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இது வந்து என்னது டூ ஸ்ட்ரோக் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கிராங்கினுடைய மூமெண்ட் என்ன இருக்கும், ஒன் ரெவல்யூஷன் மேக்ஸ் ஒன் ரெவல்யூஷன். இதுதான் என்ன இம்பார்ட்டன்ட் இதில், அதாவது ஒன் பவர் ஸ்ட்ரோக் ஃபார் ஈச் ரெவல்யூஷன் இன்ன கிராங்க். கிராங்கினுடைய ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் என்ன நடக்கும், கிராங்கினுடைய ரெண்டு ரொட்டேஷன் நடந்தால் தான் ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். இங்கே ஒரு ரெவல்யூஷன் வரும்பொழுதே ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடந்துடும். டூ ஸ்ட்ரோக் என்ஜினில் நோ வால்ஸ்,
இங்கே வால்வு இல்லை. இதுக்கு முன்னாடிக்கிலேயே நான் சொல்லிட்டேன், அங்கே வால்வு சிஸ்டம் இருந்தது. அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் என்ன கேம் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இங்கே வால்வு அப்படின்னு கிடையாது. அந்த வால்வுக்கு பதிலாக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்லெட் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் அப்படின்னு மூணு விதமான போர்ட். போர்ட் அப்படிங்கிறது ஒரு வழி, அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறதுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு கேப். இதில் ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரோக்கு தான், அப்வர்ட் ஸ்ட்ரோக் ஒன்று டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஸ்டன் மூவ் ஆகுது, அதே சேம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வருது டிடிசி டு பிடிசி, பிடிசி டு டிடிசி, டிடிசி டு பிடிசி, பிடிசி டு டிடிசி, அதுதான் ஆரம்பம். மேலேருந்து கீழ் நோக்கி வருது அது ஒரு ஸ்ட்ரோக், கீழேருந்து மேல் நோக்கி போனால் அது கம்ப்ரஷன் சொல்கிறோம், திரும்பி மேலேருந்து கீழே வந்தால் அது பவர் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம், திரும்பி கீழேருந்து மேலே போனால் அது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். இங்கே பிஸ்டன் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பாட்டத்துலேருந்து டாப்பை நோக்கி மூவ் ஆகுது, கீழேருந்து மேல் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டும் எக்ஸாஸ்ட் போர்ட்டும் க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கும். அப்படி க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா அதாவது கம்ப்ரஷன் மிக்சர்ஸ் வந்து என்ன பிஸ்டனை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷனில் என்னவாகும் அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் மூலமாக, அதாவது இது நம்ம என்ன என்ஜின் வந்து பார்க்குறோம் பெட்ரோல் என்ஜின், அதனால் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். அந்த ஸ்பார்க் ப்ளக் மூலமாக வந்து என்னவாகுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபியூவல் வந்து இதாகிடுது, பேர்ன் ஆகிடுது. இப்போ பிஸ்டன் வந்து டிடிசிக்கு ரீச் ஆக ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இன்லெட் போர்ட், அதாவது பிஸ்டனை வந்து கவர் பண்ண முடியாத இடம் வரும் பொழுது ஃப்ரெஷ் ஏர் வந்து கிராங்கேஸ்லேருந்து சக் பண்ணி உள்ளே அனுப்போம். அதுதான் என்னது பிஸ்டனுடைய பிலோ பொசிஷன். இங்கே வந்து என்ன நடந்துடும் அப்படின்னா இது இந்த ஸ்ட்ரோக்கு கம்ப்ரஷன் அண்டு சக்ஷன் ஸ்ட்ரோக் ரெண்டுமே நடந்துடும். இதுதான் அப்வர்ட் மூமெண்ட். அப்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது சக்ஷன் அண்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது அப்வர்ட் ஸ்ட்ரோக். அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த படத்தை நான் அடுத்து சொல்லும்போது சொல்கிறேன். அடுத்தது டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஸ்டன் டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் நோக்கி மூவ் ஆகுது. இப்போ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பிஸ்டன் க்ளோஸ் த இன்லெட் போர்ட், இன்லெட் போர்ட்டுக்கு க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்கும். இப்போ பிஸ்டனுடைய மூவ்மெண்ட் டவுன்வர்ட் நோக்கி வரும். அப்போ என்னவாகும் அப்படின்னா கிராங்கேஸ் என்னவாகும், அதில் இருக்கக்கூடிய மிக்சர்ஸ் கம்ப்ரஸ் ஆகி எக்ஸாஸ்ட் போர்ட்டை பிஸ்டன் வந்து கவர் பண்ண முடியாமல் வரும் பொழுது இந்த டோக் முடியும். அதுதான் என்னது பவர் அண்டு எக்ஸாஸ்ட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வந்து கவர் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே நடக்கும் பொழுது அந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அதனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி என்ன எப்படி இருக்கும். பிஸ்டனுடைய ஹெட்டு வந்து இது இதில் வந்து ஸ்பெஷல் சேஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும். கம்பசன் சாம்பரை பொறுத்தளவுக்கு எக்ஸாஸ்ட் போர்ட்டோ இதில் வந்து என்ன அப்படின்னா மேஜராக வந்து என்ன த மிக்சர் மூவ்ஸ் அப் ஃபஸ்ட் அண்ட் ஃப்ளோஸ் டவுன் இன் த சிலிண்டர் டியூ டு ஸ்பெஷல் சேஃப் ஆஃப் த பிஸ்டன் ஹெட். இந்த ஸ்பெஷல் சேஃப் ஏன் கொண்டு வர்றோம் அப்படின்னா கம்பசன் சாம்பர்லேருந்து எக்ஸாஸ்ட் போகும் பொழுது ஸ்கேவெஞ்சிங்னு ஒன்று ஒரு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக வேண்டி தான் என்ன அப்படின்னா நமக்கு பிஸ்டனுடைய ஹெட்டு வந்து ஸ்பெஷல் சேஃபில் இருக்கும். இந்த ஈவெண்ட்ஸை வந்து என்ன அப்படின்னா இந்த சைக்ளிக் இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் அ ஒன் ரெவல்யூஷன். ஒரே ரொட்டேஷனில் சக்ஷன் நடந்துடும், கம்ப்ரஷன் நடந்துடும், பவர் நடந்துடும், எக்ஸாஸ்ட் நடந்துடும். இந்த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட் அப்படிங்கிறது இது டூ ஸ்ட்ரோக் என்ஜின். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டூ ஸ்ட்ரோக் என்ஜினுடைய டீசல் என்ஜின் அப்படிங்கிறத என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.